மனிதர்களை நிலவுக்கு அனுப்புறதை விட அந்த நிலவுல இந்த விஷயத்த நாங்க தான்டா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிக்கிறது ரொம்பவே ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸை நிலவுக்கு அமைச்ச நாடு, அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே மூன் வாக்க காமிச்சவர். அந்த மாதிரி நிலவுல இந்த விஷயத்த நாங்க தான்டா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிக்கிறது ரொம்பவே ஒரு ப்ரைடான விஷயமா இருக்கு. இது வரைக்கும் 12 பேரை வெற்றிகரமா நிலவுக்கு அமைச்சிருக்காங்க. அந்த 12 பேருமே யூனிக்கான விஷயங்களும் செஞ்சிருக்காங்க. ஆனா அதுல ஒருத்தர் நிலவுக்கே போய் பிசரிச்சுட்டு வந்திருக்காரு. அவரை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ வெல்கம் டு ஸ்நாக் டைம் மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது நிலவுல பிசரிச்ச முதல் மனிதர். அப்போலோ 11 மிஷின் அப்போ நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட போன பஸ் ஆல்ரின் தான் நிலவுல பிசடிச்ச முதல் மனிதர். அது மட்டும் இல்லாம நிலவுல கால் பதிச்ச ரெண்டாவது மனிதரும் அவர் தான். வெல், நிலாவுக்கு போயிட்டு ஜிப்பை திறந்து அதுக்கப்புறமா பிசடிச்சார்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அப்படி பண்ணியிருந்தா அங்கேயே அவர் வரைச்சு போயிருப்பாரு. அப்போலோ 11 ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ரினும் கீழே இறங்கி நிலாவுடைய சர்ஃபேஸ்ல அவங்க நாட்டு பிளாக நட்டு வச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது பஸ் ஆல்ரினோட டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இவர் என்ன பண்றதுன்னே தெரியல, டேங்க் வேற ஃபுல் ஆயிடுச்சு, அடக்க முடியல. பக்கத்துல நீல் ஆம்ஸ்ட்ராங் வேற ஆல்ரின் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து நமக்கு சிக்னல் வந்துருச்சான்னு கேக்குறாரு. ஆனா இவருக்கு ஆல்ரின் வந்துருச்சா வந்துருச்சான்னு கேக்குற மாதிரி இருக்கு. இவர் வேற நிலைமை புரியாம கேக்குறாரேன்ட்டு இவர் துடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் போதும் இதுக்கு மேல அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவருடைய ஸ்பேஸ் சூட்லயே இந்த மாதிரி யூரினை கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டேங்க் இருக்கும். அதுல இவர் யூரினேட் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் அப்போலோ 11 ஸ்பேஸ் கிராஃப்ட் குள்ள ஏறுறதுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. ஸோ டெக்னிக்கலா இவர் தான் நிலவுல பிசடிச்ச முதல் மனிதர். வேல், என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லணும்னா நிலாவுக்கு போகிற சந்தோஷத்தில் ஒரு பெப்பர் தூக்கலாக ஆட்டுக்கால் சூப் குடிச்சிருக்கலாம். அதனால் காரம் தாங்க முடியாமல் பாட்டில் பாட்டிலாக தண்ணி குடிச்சிருக்கலாம். ஸோ தட் நிலாவுக்கு போன உடனே அவர் டேங்க்கும் ஃபுல்லாக இருக்கும், அழகாக அங்கே டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். வேல், இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஆனாலும் இவர் கொஞ்சம் பாவம் தான். ஏன்னா நிலாவில் பிஸ் அடிக்கணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் அண்ட் சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே 45 minutes ஆகிடும். அதுக்கப்புறமா தான் அவரால் டவுன்லோடே பண்ணியிருக்க முடியும். நல்ல வேலை பஸ் ஆலையும் நாட்டுக்கால் சூப் குடிச்சனால பிஸ்ஸோட முடிச்சுட்டு வந்துட்டாரு. இதுவே வாழைப்பழத்தை சாப்பிட்டுருந்தா என்ன ஆயிருக்கிறது. எனிவே, நம்ம பஸ் ஆலையும் நிலவில் பிஸ் அடித்த முதல் மனிதராக இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. இது வரைக்கும் நிலவுக்கு 12 ஹியூமன்ஸ் போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் சார்லி டியூக். 1972 மூணுக்கு லான்ச் பண்ணப்பட்ட அப்போலோ 16 ஏர்கிராப்ட்ல சார்லி டியூக் நிலவுக்கு போயிருக்காரு. அவர் நிலவுக்கு போனதுக்கு அப்புறமா அவருடைய வயிற்றுக்குள்ள கட்டாமுட்டா கட்டாமுட்டா சத்தம் கேட்டிருக்கு. என்னது இது, காலையில் தானே கதவை திறந்து விட்டோம், இப்ப மறுபடியும் கதவை தட்டுறாங்களே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி அந்த ட்ரிப்ல போனவங்க எல்லாருமே 71 ஹார்ஸ் நிலவுல இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறது, எங்கேன்னு போய் போகிறது, அப்படி போனால் எதை வச்சு தொடச்சிக்கிறதுன்ட்டு பயங்கரமான கன்ஃபியூஷனில் இவர் இருந்திருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. உள்நாட்டு கலவரத்தை பூர்த்தி செய்யலைனா அவரால் நிலவில் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அதனால் இந்த மனுஷன் அவருடைய வயிற்றுக்குள்ளே நடந்த கலவரத்துக்கு நிலவில் போய் ஒரு முடிவு கட்டியிருக்காரு. ரீசெண்டாக இவர் ஒரு ஃபோன் கால் பேசியிருந்தார். அண்ட் அதில் இந்த இன்சிடெண்ட்டை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, அப்போலோ 16 அன்னைக்கு நாங்கள் போயிருந்தபோது ஹியூமன் பேஸ்ட் எல்லாத்தையுமே அவங்க க்ரூ மெம்பர்ஸ் நிலாலேயே விட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணி ஆகணும். இவர் தான் நிலாவில் பூப் பண்ண முதல் மனிதர். இதுவும் ஒரு வகையில் பெருமைக்குரிய விஷயம் அல்லவா. அந்த நேரத்தில் அவர் பூமியை ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறமா எப்பயாவது நமக்கு நிலாவுக்கு போற வாய்ப்பு கிடைச்சிருந்தா ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இல்லனா அப்புறம் பச்சை ஒண்ணு இருந்தது, அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது, நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு நல்ல வேலை. ஸோ நீங்கள் வந்துட்டு நிலாவுக்கு போகிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, அந்த விஷயத்த நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிலாவில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அது எந்த விஷயமா இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. வெல், நான் வந்துட்டு நிலாவுக்கு போனேன்னா அங்கே நான் காஜு கத்திரி ஸ்வீட் சாப்பிடுவேன். ஸோ தட் நிலாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காஜு கத்திரி ஸ்வீட் சாப்பிட்றது நானாக தான் இருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை அமைக்க விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோலாம் உங்கள் கைக்கு டான் டன் வந்து சேரும். அப்படியே நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அண்ட் அவங்கள அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் மக்களே, சீயா.